ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் முதலாவது நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அளவில்லாத கிருபையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இந்த வாரத்திலே செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாய் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3:9 நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இங்கே பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆசீர்வதியுங்க, ஏன்னா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையிலே வந்து தங்கிவிடும், நீங்களும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதியில பேதுரு நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, நாம் பிறரை ஆசீர்வதிப்பதனால நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. மாத்திரமல்ல, உங்களை நிந்திக்கிறவர்களையும் சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்றும், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களையும் நிராகரிப்பவர்களையும் ஆசீர்வதியுங்கள், உங்களை கோபப்படுத்துகிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி நம்முடைய வேத பகுதிகள் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, நாம் பிறரை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீயும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து தங்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி வேத பகுதிகள் நமக்கு திட்டவட்டமாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 18:21 இப்படியாக சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். பாருங்க, இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆசீர்வாத வார்த்தைகளை கூறுவீர்களே ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் மற்றவர்களை சபிப்பீர்களே ஆனால் வேண்டாத தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் மற்றவர்களை துக்கப்படுத்துவீர்களே ஆனால் அதே சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து நேரும் என்று சொல்லி இந்த வேத பகுதியும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உதாரணம் பாருங்க, உங்கள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்களை, நீ நல்லா இருப்பியா, நீ உருப்பிடுவியா, நீ வந்து மக்கு அப்படின்னு சொல்லி, தண்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கிறீன்னு வச்சுங்களேன், உங்கள் பிள்ளைங்க அப்படியே தான் இருக்கும். இதுவே அதுக்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் நல் வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கும் பொழுது, அதாவது என் பிள்ளை நல்லா வருவா, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பா, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், என் பிள்ளை வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி அவள் வருவா என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளும் நீக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிப்பதனாலே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி இந்த நாளிலுமாய் கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நாமே சபிக்காமல் நம்மை நாமே ஆசீர்வதிக்கும் பொழுது, நம்மை சார்ந்தவர்களை ஆசீர்வதிக்க பழகும் பொழுது நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம். உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனமோ ஒரு வியாதியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, உடனே என்னுடைய சரீரம் ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது, எனவே நான் வியாதிக்குரியவன் அல்ல, நான் படுக்கைக்குரியவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்திற்குரியவன், கர்த்தர் என்னுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்களே ஆசீர்வதித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வந்து படிக்காமல் அல்லது வந்து கீழ்ப்படியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண உடனே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் வந்து பெரிதாக இருக்கும், என் பிள்ளைகள் வந்து நல்லா வளருவாங்க, ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பாங்க, லீலி புஷ்பத்தைப் போல வேறொன்று இருப்பாங்க, வரக்கூடிய நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை திட்டிக் கொண்டிருக்காம பிள்ளைகளை இப்படியாக நீங்கள் ஆசீர்வதிக்க பழகும்பொழுது உங்களது குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக அல்லது ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடியவர்களாக அல்லது ஏதோ ஒரு ட்ரபுளோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரபிளை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். என்னென்னா, என் தொழிலை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த வேலை ஸ்தலத்தில் இந்த ஆள் வந்து எனக்கு ட்ரபிள் கொடுக்குற ஆண்டவரே, அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன், என்னுடைய தொழில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்க தொடங்கும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கக்கூடியதாக இருக்கும், நீங்களும் இந்த பூமியிலே சுகித்திருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எனவே மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள்,
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்ன அந்த வசனத்தின்படியும் கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி, எனவே நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்ட இந்த தியான வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் நல்வார்த்தைகளாய் மற்றவர்களுக்கு செல்லும்படி, மற்றவர்களை கண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி, இதை நிமித்தமாக எங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.